ஸ்பாட்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ அடுத்தபடியாக நாம பார்க்கக்கூடிய கார்டு வித்தைக்காரன். இதுதான் வந்து டேரட்ல வந்து ஃபர்ஸ்ட் கார்டு. இந்த கார்டு வித்தைக்காரன் ஒன்னா நம்பர் கார்டு. மொத்தமா ஒரு 78 கார்டு இருக்கும். அதுல வந்து இந்த கார்டு வந்து வித்தைக்காரன் அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்க, அவர் வந்து என்ன பண்றாரு, பிரபஞ்சத்திடமிருந்து ஒரு விஷயத்தை வாங்கி அவர் வந்து இந்த உலகுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இப்ப என்னுடைய இல்லத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த வித்தைக்காரன் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் வந்து ஒட்டி வச்சிருப்பேன். அது போக இது வந்து நம்ம உருவப்படுத்தி பார்க்கணும். இந்த வித்தைக்காரனை போலயே நம்மளை உருவப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு சித்தியாகும். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப இந்த ஊருக்கு போக வேண்டும், இந்த நபரை சந்திக்க வேண்டும், இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், பணம் சார்ந்த விஷயத்திற்காக ஒருவரை நாம் பார்க்க வேண்டும், அது நல்லபடியாக ஃப்ரூட்ஃபுல்லாக நடக்க வேண்டும் அப்படின்னு நாம நினைக்க நினைக்க இந்த வித்தைக்காரனை உருவப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது விஷயங்கள் நடக்கும். இதற்கு முதல்ல வந்து நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான செயல்கள், தூய்மையாக மன தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்ல விஷயங்களை நாம் சொல்லி கொடுத்தால் நமக்கும் நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட இந்த வித்தைக்காரன் கார்டை நாம பாக்குறதுனால காரிய ஜெயம், காரிய வெற்றி, அது மட்டுமல்லாமல் என்ன நினைக்கிறோமோ அந்த செயல்கள் அனைத்தும் தீவிரமாக அதில் இயங்கி அந்த டாஸ்கை நாம வந்து அடைவதற்கான எல்லா விஷயமுமே நடக்கும். இப்போ ஒரு ஆளை நம்ம சந்திக்க போறோம், அவர் வந்து இருக்காரா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த வித்தைக்காரன் கார்டை நம்ம பார்த்துட்டு போனோம்னா அவர் இருப்பார். அதுதான் ஒரு உதாரணம். அதே போல பணத்துக்காக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், அந்த மீட்டிங் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த வித்தைக்காரன் கார்டை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும். இதையே நீங்க வந்து மனதளவில் நீங்க ஒரு வித்தைக்காரனாக உங்களை உருவப்படுத்தி கொண்டால், இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து த மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மாயமான விஷயங்கள் எல்லாமே, மாயாஜாலமான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களாக, அதிசயங்களாக, மிராக்கிளான சம்பவங்கள் நடக்கும். எனக்கு அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப சித்தர்கள் தேடல், இந்த மாதிரி சித்தர்கள் தேடல் பயணம், அதுக்கெல்லாம் நம்ம போறது உண்டு. அப்பெல்லாம் வந்து நம்மை நாமே ஒரு வித்தைக்காரனாக உருவப்படுத்தி பார்ப்பது உண்டு. போற இடங்கள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே வந்து விலகி எந்த இடத்துக்கு நாம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்து நாம சரியாக போயிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரபஞ்ச ரகசியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அடுத்து என்ன நடக்க போறது, இன்ட்யூஷன் என்று சொல்லுவாங்க, அதாவது உள்ளுணர்வு. எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வுங்கிறது இருக்குது. அதாவது இப்போ நினைச்சிட்டே இருப்போம், ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு தேடி வரப்போறாரு, இந்த சொந்தக்காரர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு தெளிப்பத்தியான விஷயம் இருக்கு இல்லைங்களா. இல்ல இவர் எனக்கு கால் பண்ணா நல்லா இருக்குமே நீங்க நினைப்பீங்க, ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுவார், உங்க நண்பராக இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உள்ளுணர்வை தூண்டக்கூடிய ஸ்டிக்கர் வந்து இந்த வித்தைக்காரன் ஸ்டிக்கர். இப்போ நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கின்றது, அது பூர்த்தியாக வேண்டும், அது நல்லபடியாக நடக்க வேண்டும், நாம் சொல்வதை 4 பேர் கேட்க வேண்டும். ஜோதிடர்கள்லாம் வந்து இந்த வித்தைக்காரன் ஸ்டிக்கரை வந்து பார்த்து தங்களை ஒரு வித்தைக்காரனாக உருவப்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும். நல்ல வாக்குகள் எல்லாமே வந்து உடனே உடனே நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி வந்து அவர்கள் சொன்னார்கள் என்றாலே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வித்தைக்காரன் என்பவர் வந்து ஒரு சிவபெருமானாக, விஷ்ணு பெருமானாக, பிரம்மாவாகவே அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். மும்மூர்த்திகளின் அவதாரமாக ஒரு குருஸ்தானத்தில் இருந்து தட்சிணாமூர்த்தியாகவும் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு தெரிவிக்கின்றார். அதுதான் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி இது இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல். நமக்கு வந்து சக்ராஸ்ல வந்து நம்முடைய சகஸ்ரால இருந்து மேல பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றது தான் வந்து இந்த பிக்சரே வந்து உங்களுக்கு தெரிவிக்கின்றது. அதே போல அவர் வந்து பாம்பை பெல்ட்டாக வந்து இடுப்புல போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாம கையில வந்து ஒரு குச்சி வரி வச்சிருப்பாரு, அது ஒரு செங்கோல் மாதிரியான விஷயம். அப்போ வந்து உலக விஷயங்கள் அனைத்தையும், நாட்டு நடப்பு விஷயங்கள் அனைத்துமே இவர் கிரகித்து சொல்லக்கூடிய நபராக இருக்கின்றார். அதனாலதான் வந்து ஜோதிடர்கள் இந்த வித்தைக்காரன் ஸ்டிக்கரை உங்களுடைய அலுவலகத்தில் ஒட்டி வைத்துக் கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு அது வந்து நிறைய விஷயங்களை அவர் கொடுப்பார். ஜோதிடர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே ஒட்டிக்கலாம். ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறவங்க அவர்களுடைய அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ
எங்கு வைத்தாலுமே அது வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு வந்து அந்த கார்டோட நம்ம பேசணும், இந்த மாதிரி நானும் ஒரு வித்தைக்காரன் ஆக வேண்டும், நான் ஒரு வித்தைக்காரன், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், இந்த வித்தைக்காரனை போல நானும் உருவாக வேண்டும் அப்படின்னு நம்மளை உருவகப்படுத்திக்கணும். இதை நீங்க பண்ண 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 நீங்களே ஒரு வித்தைக்காரன் ஆயிருவீங்க. நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அதுல மிகப்பெரிய அளவில் சாதிப்பீங்க. அதே போல உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த டாரட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் அவர் என்னென்ன ட்ரெஸ் கோட் வச்சிருக்காரோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சிவப்பு கலர்னா சிவப்பு கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ட்ரெஸ் கோடா பண்ணிட்டீங்க, உங்களை நீங்க அவரை மாதிரியே நீங்க மாத்திக்கிட்டீங்க, அவரை மாதிரியே உருவப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ராசியான நிறங்களாக மாறிவிடும். இன்னொன்று இவர் ஒன்னா நம்பர் அப்படிங்கிறது வந்து சூரியனோட அம்சம். அப்போ சூரியன் தான் வந்து நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் சூரியனை மட்டும்தான் வந்து மறக்கவே முடியாது, ஆயிரம் கைகள் வந்தாலுமே சூரியன் ஆதவனை மறக்க முடியாது அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு. அது மாதிரியான சூரியனின் அம்சம் கொண்டவர் தான் இந்த வித்தைக்காரர். சூரியன்னா வேற யாருமே இல்லை, சிவபெருமான் விஷ்ணு பெருமானை தான் அவங்கள வந்து அப்படி சொல்றதுண்டு புராணங்களில். அப்படிப்பட்ட இந்த வித்தைக்காரன் ஸ்டிக்கரை நீங்க பார்க்க பார்க்க நீங்களும் ஒரு வித்தைக்காரனாக வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய கீழே கொடுத்துருக்கக்கூடிய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசுங்கள். இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் வகுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பணவளக்கலை வகுப்பு என்று நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம், அது சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இதை உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.